வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே வயலோ வாழ்வு தந்தானே அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே உழவனின் உறவா வந்தானே வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே வயலோ வாழ்வு தந்தானே அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே உழவனின் உறவா வந்தானே தந்தன தர தந்தானே மண்ணல பொங்கிட துணை வந்தானே தந்தன தந்தன தர தந்தானே மண்ணல பொங்கிட துணை வந்தானே சுவையான உணவுப் பொருளான பட்டாணியை பச்சையாகவும் மற்ற உணவுகளோடு சேர்த்தும் உண்ணலாம் இதனுடைய தேவை அதிகம் என்பதால் இதன் உற்பத்தியை பெருக்க பல்வேறு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன நமது நாட்டில் உள்ள பல்வேறு வேளாண் ஆய்வு நிலையங்களிலிருந்து கொண்டு வரப்பட்ட பட்டாணி ரகங்களை இங்குள்ள பழைய பட்டாணி ரகங்களோடு சேர்த்து கொடைக்கானல் மலைப்பகுதிக்கு ஏற்ற ரகங்களை கண்டுபிடித்து வருகின்றனர் இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் வணிக ரீதியில் பட்டாணி பயிர் உற்பத்தி குறித்த பல தகவல்களை விளக்குகிறார் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் பி செந்தமிழ் செல்வி அவர்கள் அன்பார்ந்த விவசாய பெருமக்களே நான் இப்போது பட்டாணியை பற்றி உங்களுக்கு வணிக ரீதியாக பட்டாணி பயிரிடுதல் பற்றி உங்களுக்கு நான் சில கருத்துக்களை கூறப்போகிறேன் இப்போ குளிர்ந்த வெப்பநிலை மற்றும் வறண்ட சீதோஷ்ண நிலையில் நன்றாக வளர்க்கக்கூடிய பட்டாணி பயிரானது இப்போ நம்ம மேல்மலை பகுதிகளில் பார்த்திங்கன்னா அக்டோபர் நவம்பர் மற்றும் பிப்ரவரி மார்ச் மாதங்களில் பயிரிட்டு வர்றோம் அதே போல் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பழைய ரகங்களான இந்த மலை பட்டாணி என்று சொல்லக்கூடிய சம்பா பட்டாணி மேலும் ஸ்வீட் பட்டாணி என்று சொல்லக்கூடிய போன்வில்லி அர்கேல் ஆசாத் போன்ற ரகங்கள் மட்டுமே நாம் இதுவரைக்கும் பயிர் செஞ்சுட்டு வரோம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு ஆராய்ச்சி நிலையங்களில் பல்வேறு ரகங்கள் வெளியிட்டிருக்கோம் குறுகிய காலம் கொண்ட பட்டாணி ரகம் குட்டை ரகம் அதே மாதிரி அப்படியே காயோடு சாப்பிடக்கூடிய பட்டாணி ரகம் மேலும் இலை இல்லாத அதாவது குட்டை ரகம்னு பார்த்திங்கன்னா நமக்கு வரிசை குத்த தேவையில்லை அதனால் நமக்கு வந்து வரிசை குத்த வேண்டிய செலவு நமக்கு மிச்சமாகுது லாபம் கிடைக்குது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி குட்டை ரகம் குறுகிய கால பயிர்கள் ரகங்கள் அப்புறம் அப்படியே காயோடு சாப்பிடக்கூடிய பட்டாணி ரகங்கள் ஸ்வீட் பட்டாணி ரகங்கள் இவை அனைத்தும் அதிக மகசூல் தரக்கூடிய ரகங்கள் என நிறைய ரகங்கள் இருக்குது இந்த ரகங்களை கொடைக்கானல் மலைப்பகுதிகளுக்கு விவசாயிகளுக்கு நாம் அறிமுகப்படுத்தணுன்ற ஒரு குறிக்கோளோட நாம் வந்து இந்தியாவிலிருந்து பல்வேறு ரகங்களை நாங்கள் சேகரித்து நம்மளோட தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் கொடைக்கானலில் நாங்கள் ஆராய்ச்சி மேற்கொண்டோம் 3 வருடம் இந்த ஆராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டது இந்த ஆராய்ச்சி திட்டத்தில் 26 ரகங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டது 26 ரகங்களிலும் நம்ம மலைப்பகுதியில் பயிரிடப்படுற பழைய ரகங்களோடு இந்த புதிய வகை ரகங்களும் நாம் பயிரிட்டு வந்தோம் இந்த 3 கால திட்டத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆசாத் P3 என்ற ரகம் வந்து குறுகிய கால பயிராகும் அதாவது 90 முதல் 75 முதல் 100 நாட்களில் அறுவடை செய்யக்கூடிய ரகமாகவும் அதிக மகசூல் தரக்கூடிய ரகமாகவும் கண்டறியப்பட்டது மேலும் பார்த்திங்கன்னா அர்கா சம்பூர்ணா என்று சொல்லக்கூடிய என்ற ரகம் வந்து காய்களை அப்படியே சாப்பிடக்கூடிய அந்த குழம்பில் கூட அப்படியே சமைக்கக்கூடிய ரகமாகவும் வந்து நாம் கண்டறிஞ்சோம் இந்த ரகமும் அதிக மகசூல் தரக்கூடிய ரகமாக நாங்கள் கண்டறியப்பட்டது மேலும் வந்து PSM4 அதாவது பந்த் சப்ஜி மட்டார் 4 என்ற ரகம் வந்து பார்த்திங்கன்னா இலைகள் இல்லாமல் வெறும் டென்ரில் அந்த இது இருக்கு இல்லைங்களா கொடி மாதிரி இருக்கக்கூடிய ரகமாக
ரகமாக திகழ்ந்தது. இந்த ரகம் பாத்தீங்கன்னா ரொம்ப குட்ட ரகமா இருக்கிறதுனால நமக்கு வந்து வரிசை குச்சி குத்த தேவையில்லை. இதனால வந்து விவசாயிகளுக்கு நம்ம செலவு குறையுது, லாபம் அதிகமாகுது. இவ்வாறு வந்து இந்த மூன்று ரகங்களும் நம்ம கொடைக்கானல் மலைப்பகுதிகளுக்கு நம்ம தேர்வு செய்து நாம் வந்து இதை அறிமுகப்படுத்த போகிறோம். ஆசாத் பி த்ரீன்ற ரகம் வந்து பார்த்திங்கன்னா அதிக மகசூல் தரக்கூடியதாக, அதாவது 100 குவிண்டால் ஹெக்டருக்கு 100 குவிண்டால் அளவுக்கு தரக்கூடியதாக இருக்குது. இதே பழைய ரகங்கள் பார்த்திங்கன்னா 120 நாள், அதாவது 4 மாதத்தில் 80 முதல் 100 குவிண்டால் அளவு மட்டுமே மகசூல் தரக்கூடியதாக இருக்குது. ஆனால் ஆசாத் பி த்ரீ பார்த்திங்கன்னா 75 நாள்லேருந்து 100 நாட்களுக்குள்ளார 4 அறுவடையில் நாம் வந்து 100 முதல் 120 குவிண்டால் ஹெக்டருக்கு நாம் பெற முடியும். இதனால் இந்த மாதிரி அதிக மகசூல் தரக்கூடிய ரகமும் சந்தையில் நல்ல விலை போகக்கூடிய ரகங்களை நாம் தேர்வு செய்து முறையான தொழில்நுட்பங்கள், அதாவது பார்த்திங்கன்னா முக்கியமாக விதை நேர்த்தி, பட்டாணியில் விதை நேர்த்தி வந்து 1 கிலோ விதைக்கு ட்ரைகோடெர்மா விருடி 4 கிராம் அளவில் கலந்தோ, இல்லை திறம் அல்லது கேப்டான் இதை வந்து 1 கிலோ விதைக்கு 2 கிராம் அளவில் கலந்து நம்ம வந்து விதை நேர்த்தி செய்வது மூலமாக நமக்கு வந்து விதை மூலமாக பரவக்கூடிய சில நோய்களை நாம் தடுத்து நல்ல மகசூல் பெற முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா முக்கியமாக நடவு செய்யும் போது அடியுரமாக 45 கிலோ தழைச்சத்து, 75 கிலோ மணிச்சத்து, 60 கிலோ சாம்பல் சத்து இதை இட வேணும். மேலும் வந்து பாஸ்வோ பாக்டீரியான்ற உயிர் உரமானது வந்து ஹெக்டருக்கு 2 கிலோ வீதம் வந்து நாம் இடுறதுனால நமக்கு வந்து மகசூல் அதிகரிக்கின்றது. 30 நாளில் வந்து நாம் மேலுரமாக 35 கிலோ தழைச்சத்து இட வேண்டும். இவ்வாறு செய்வதன் மூலம் நாம் வந்து பட்டாணியில் அதிக மகசூல் பற்று நம்ம நல்ல லாபம் பெறலாம். இதில் கீழே மலைகளில் வரக்கூடிய பட்டாணி, கீழே வரக்கூடிய பட்டாணிகள் என்று ரெண்டு வகைப்படுது. இந்த சம்பா பட்டாணின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த சம்பா பட்டாணி ரகங்களாவது கீழேனா சமவெளியில் விளையக்கூடிய ரகங்களாக அர்கா சம்பூர்ணா, அர்கா கார்த்திக், அர்கா அஜித் போன்ற ரகங்கள், அதாவது பெங்களூர் ஆராய்ச்சி நிலையங்கள்லேருந்து வெளியிடப்பட்ட ரகங்களை வந்து நாம் வந்து சமவெளியில் பயிரிடலாம். ஆசாத் பி த்ரீ என்ற ரகத்தை தோட்டக்கலைத்துறை மூலமாக நீங்கள் பெற்று அதிக லாபம் பெற்று பயன்பெறலாம் என்று கூறிக்கொள்கிறோம். மேலும் விவரம் பெற முனைவர் பி செந்தமிழ் செல்வி அவர்களை 0999-6597-3719 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் பல புதிய தகவல்களோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.